பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பத்தாம் வகுப்புல தமிழ் பாடத்துல இலக்கண பகுதியை பார்க்க போறோம். இலக்கணத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இலக்கணம் ஐந்து வகைப்படும், எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. இப்ப நாம பார்க்க போறது அணி இலக்கணம். சரி, இலக்கணத்தை நாம் ஏன் கற்க வேண்டும்? இலக்கணம் வந்து ஒரு மொழியை பிழையின்றி தெளிவாக பேசவும் எழுதவும் துணை புரிவது இலக்கணம். அதனால ஒவ்வொருத்தருமே மொழியை பற்றி தெளிவாக அறிந்து கொள்ள பேச இலக்கணம் கண்டிப்பாக கற்க வேண்டும், அவசியம் கற்க வேண்டும். இப்போ நாம் இலக்கணத்தில் பார்த்தீங்கன்னா அணியை பார்க்க போகிறோம். அணினா என்ன? அணி என்பதற்கு அழகு என்று பொருள். அதாவது இயல்பாகவே ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் அழகாக இருக்கும். ஆனால் பெண்கள் தன்னை அழகுப்படுத்திக்க என்னென்னலாம் செய்வாங்க? அழுத்தில் செயின் போட்டுப்பாங்க, கம்மல் போட்டுக்குவாங்க, காதில் மூகுதி போட்டுவாங்க, வளையல் போட்டுக்கிறாங்க. இப்படி பெண்கள் தன்னை மேலும் அழகுப்படுத்திக்கிறாங்க, அணிகலன்களால் அழகுப்படுத்திக்கிறாங்க. ஆண்களும் பார்த்தீங்கன்னா இப்போ போட்டியாக அவங்களும் வளையல் மாதிரி காப்பு போட்டுக்கிறாங்க, ஒரு காதல வந்து கடுக்கன் மாதிரி போட்டுக்கிறாங்க. ஆண்களும் தன்னை அணிகலன்களால் அழகுப்படுத்திக்கிறாங்க. அப்போ அணி என்பதற்கு அழகு என்பது பொருள். இப்படி இயல்பாகவே ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் தன்னை அழகுப்படுத்திக்க அணிகலன்களால் அழகுப்படுத்துறாங்க. ஆனால் இந்த அணிக்கு என்ன பொருள்னா, புலவர்கள் தாம் இயற்றும் செய்யலுக்கு சொல்லாலும் பொருளாலும் அழகுப்படுத்துவாங்க. புலவர்கள் தாங்கள் இயற்றும் செய்யுள் பகுதிக்கு சொல்லாலும் பொருளாலும் அழகுப்படுத்துவாங்க. இது அணி என்று பெயர். இப்போ நாம் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா தற்குறிப்பேற்ற அணி. தற்குறிப்பேற்ற அணினா என்ன அப்படின்னா, இயல்பாகவே ஒரு நிகழ்ச்சி நடக்கும், அதனுடைய கவிஞர் என்ன பண்ணுவார்னா அதன் மேல் தன்னுடைய குறிப்பை ஏற்றி சொல்வார், அதிகப்படுத்தி மிகைப்படுத்தி சொல்வார். இதுதான் தற்குறிப்பேற்ற அணி. இப்போ உங்களுக்கு புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருப்பாங்க. போழன் தெரித்த ஆரையில் நெடுங்கொடி வாரால் என்பன போல் மறித்து கை காட்ட. இந்த பாடல் நீங்க பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரத்துல அதனுடைய ஆசிரியர் இளங்கோவடிகளால் கூறப்பட்ட பாடலின் வரிகள். இந்த பாடலின் பொருள் என்னன்னா, அதாவது கோவலனும் கண்ணகியும் நம்ம சிலப்பதிகாரம் படிச்சிருப்போம், இல்ல கதை பகுதியா கேள்விப்பட்டிருப்போம். சிலப்பதிகாரத்தினுடைய கதாநாயகன் நாயகினே பாத்தீங்கன்னா கோவலனும் கண்ணகியும், அவங்க ரெண்டு பேருமே ஊழ்வினை காரணமாக எங்கே போகிறாங்கன்னா மதுரை மாநகருக்கு போகிறாங்க. அவருடைய செல்வத்தை எல்லாம் திறந்துட்டு வியாபாரத்துக்காக கண்ணகியோடு மதுரையை நோக்கி போகிறாரு. அப்படி போகும்போது மதில் மேல் இருக்கும் கொடியானது, இங்கே வர வேண்டாம், மதுரைக்கு கோவலன் வந்தால் கொலை செய்யப்படுவான் அப்படின்னு எண்ணி அந்த கொடியானது வர வேண்டாம் என கை காட்டி அசைப்பது போல் கவிஞர் தன்னுடைய குறிப்பை ஏற்றி கூறுகிறார். இயல்பாகவே கொடியானது காற்றினால், அந்த கோட்டையின் மேலுள்ள கொடியானது இயல்பாகவே காற்றினால் அசைந்தாடும். ஆனால் இதனுடைய ஆசிரியர் இளங்கோவடிகள் என்ன கூறுகிறார் என்றால், கோவலனும் கண்ணகியும் மதுரைக்கு வந்தால் கோவலன் கொலை செய்யப்படுவான் என அஞ்சி அதை மறித்து வர வேண்டாம் இங்கு அப்படின்னு கொடி சொல்கிறதாக அவர் தன்னுடைய குறிப்பை ஏற்றி கூறுகிறார். ஆக இயல்பாக நடக்கும் நிகழ்ச்சியின் மீது கவிஞர் தன் குறிப்பை ஏற்றி கூறுவது தற்குறிப்பேற்ற அணி. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு எடுத்துக்காட்டு கூட என்ன சொல்லலாம்னா, நலன் தமயந்தி. நலன் வந்து ஒரு சூழ்நிலையால என்ன பண்ணுவாரு, தமயந்தியோட காட்டுக்கு வருவாரு. அப்போ தமயந்தியை காட்டுல விட்டுட்டு நலன் மட்டும் என்ன பண்ணுவாரு, போயிடுவார். அப்போ தமயந்தி வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா துயரமா இருப்பாங்க. அதுல ஒரு வரி வரும், வாயு பறி தேரேறி வாவென்று அழைப்பன போல கோழி குளம் கூவினதே. அதிகாலையில் கோழி கூவது என்பது ஒரு இயல்பான நிகழ்ச்சி. சூரியன் உதிப்பதற்கு முன்னாடி கோழி கூவது என்பது இயல்பான நிகழ்ச்சி. ஆனால் அந்த பாடலின் ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, தமயந்தி தனியாக துயரோடு இருப்பதாகவும் அதற்காக சூரியன் விரைவாக வந்து தமயந்தியின் துயரை தீர்ப்பதற்காக விரைவாக வர வேண்டும் என்றும் தன்னுடைய பாடலில் ஆசிரியரானவர் குறிப்பை ஏற்றி கூறுவார். இவ்வாறு அமைவது தற்குறிப்பேற்றணி. மாணவர்கள் எல்லாருக்கும் நன்றாக புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன்.
இதுல என்ன, இது வந்து ஒரு ஐந்து மதிப்பெண்ணா? இது எப்படி கேட்பாங்கன்னு சொன்னா, தற்குறிப்பேற்ற அணி என்றால் என்ன, எடுத்துக்காட்டுடன் கூறுக அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது நீங்க என்ன பண்ணணும்னா, தற்குறிப்பேற்ற அணி போட்டுருவீங்களே முதல்ல, முதல் ஸ்டெப் என்ன பண்ணுங்க, தற்குறிப்பேற்ற அணி. தன் கூட்டல், குறிப்பு கூட்டல், ஏற்றம் கூட்டல் அணி. தன் கூட்டல், குறிப்பு கூட்டல், ஏற்றம் கூட்டல் அணி, இது எழுதினாலே நமக்கு ஒரு மதிப்பெண் கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அணி இலக்கணம். அணி இலக்கணம் என்ன எழுதணும்னா, இயல்பாக நடக்கும் நிகழ்ச்சியின் மீது கவிஞர் தன் குறிப்பை ஏற்றி கூறுவது தற்குறிப்பேற்ற அணி, இது அணி இலக்கணம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு. எடுத்துக்காட்டு இந்த பாடலை எழுதினோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அதுக்கடுத்தது பாடலின் பொருள். பாடலின் பொருள் என்ன எழுதுனா, மதில் மேல் உள்ள கொடியானது இங்கு கோவலன் வந்தால் கொலையிடுவான் என அஞ்சி இங்கு வரவேண்டாம் என்று கை காட்டுவதாக பாடலின் பொருள் அமைந்துள்ளது. அதுக்கு அடுத்தது அணி பொருத்தம். அணி பொருத்தம் என்ன எழுதணும்னா, கோவலனும் கண்ணகியும் ஊழ்வினை காரணமாக மதுரைக்கு செல்கிறார்கள். அந்த மதுரையில் உள்ள மாநகரின் மதில் மேல் உள்ள கொடியானது இயல்பாகவே காற்றினால் அசைந்தாடுகிறது. ஆனால் கவிஞர் என்ன கூறுகிறார் என்றால், கோவலனும் கண்ணகியும் மதுரைக்கு வந்தால் கோவலன் கொலை செய்யப்படுவான் என அஞ்சி மதுரைக்கு வரவேண்டாம் என அசைப்பது போல் அமைந்ததாக கூறுகிறார். அப்போ இயல்பாக நடக்கும் நிகழ்ச்சியின் மீது கவிஞர் தன் குறிப்பை ஏற்றி கூறுவதால் தற்குறிப்பேற்ற அணி. மாணவர்கள் என்ன பண்ணுங்க, இது தற்குறிப்பேற்ற அணி என்றால் என்ன, எடுத்துக்காட்டுடன் கூறுகின்றத இந்த வீடியோவை பார்த்து புரிஞ்சு பார்க்காமல் எழுதி அனுப்புவோம். நன்றி, வணக்கம்.